ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நினைக்கேன். வெல்கம் டு ஃபான் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஃபான் வ்ளாக்ஸ் சேனலில் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் இட்லி எப்படி பண்ணு பார்க்கலாம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம இட்லி அரிசியை 4 hours முன்னாடி ஊற போட்டுடலாம். அப்புறம் இப்போ உளுந்து ஊற போட்டுடலாம். உளுந்து கூட கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணி ஊற போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். அதெல்லாம் நல்லா முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். உளுந்து ஒரு 2 hours நம்ம ஊறப்போம். அதெல்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம உளுந்து ஃபஸ்ட்டு கிரைண்டரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 hour உளுந்து நல்லா அரையணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட வெந்தயமும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இனிமேல் நல்லா 1/2 hour ஊறணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, அது சிக்காதபடி நல்லா அரைச்சிட்டு இனிமேல் நம்ம வந்து அரிசி அரைக்க போட்டுடலாம். ஸோ அரிசி இப்போ அரைஞ்சிட்ருக்கு, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்பப்போ கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிக்கக்கூடாது, நம்ம கிரைண்டர் சிக்கக்கூடாது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், 40 minutes நம்ம சரி அதை அரைக்க போடணும். ஸோ நீங்கள் பக்கத்துலேருந்து அதை பார்த்து கண் கருத்தமாக அரைச்சிக்கோங்க. அரிசியை நல்லா அரைச்சாச்சு, இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் டே அது நல்லா பொங்கிடணும். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெண்டு மாவையும் மிக்ஸ் பண்ணியாச்சு, அது பாருங்கள் எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்கு. இனிமேல் நம்ம இட்லியில் இட்லி பாத்திரத்தை ஊற்றி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது கலக்காமல் இப்படி நீங்கள் மேலாட்டி ஊற்றி வச்சா சூப்பராக இருக்கும். கழிச்சி வாவ், இட்லி எவ்வளோ சூப்பராக நம்ம வெளியே எடுத்துருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூ மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ், அந்த துணியில் கூட ஒட்டாமல். வாவ், எப்படி இட்லியிலேருந்து ஆவி பருக்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காமே நீங்கள் எடுக்கும்போது அந்த துணியில் கொஞ்சம் தண்ணி தெளித்து எடுத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த இட்லி ஈஸியாக கீழே வந்துடும். ஸோ நீங்கள் அந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். சூப்பர். இது கூட நம்ம சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் போய் பாருங்கள். செம்ம. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இட்லி பண்ணி அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் ஃபோன் லொக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ லைக் இட்.